இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி. பொதுவாக பார்த்துட்டே அப்படின்னு சொல்லால் சில காரியங்கள் நடக்கும்போது நமக்கு அப்போதைக்கு தெரியாது, பின்னாடி தான் அது புரிய வரும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருந்தாலும், அப்போ கணவர் வீட்டுக்கு வருவார். எப்போ பார்த்தாலும் நீ பூஜை தான் பண்ணிகிட்டு இருக்க, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்காராம். எனக்கு நிம்மதியே இல்லை இந்த வீட்டில், எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணுற பூஜை பண்ணுற, ஆஃபீஸில் வேறு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்போ இந்த மனைவி சொன்னாராம், இல்லைங்க நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக, என்ன குடும்பத்துக்காக பண்ணுறேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார், புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கார். போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, ஒரே சந்தோஷம். ப்ரமோஷன் கிடச்சோன்னா மனைவி வீட்டுக்கு வந்தோடனே, ஏ எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருத்துல, அப்படியா நம்ம பக்கத்து கோயில் அபிஷேகம் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு நிமிஷம் வந்தேன்னா தட்டுன்னு திருப்பி ஒரு கோவப்படுறாரு. நான் ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறேன், நீ என்ன கோயிலுக்கு வரலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றுக்கத்துறேன். இல்லை வாங்க உங்களுக்காக தான், நீங்கள் வந்தேன்னா சௌரியமாக இருக்கும், இத்தனை நாள் நீங்கள் வரவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோடனே அந்த அர்ச்சகர் இவங்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்கிறா, இதுதான் எங்கள் வீட்டுக்கார் அப்படின்னு அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்ன உடனே அர்ச்சகர் பாட்டுக்கு அபிஷேகமெல்லாம் முடித்தோடனே இவங்ககிட்ட தட்டத்தை கொடுத்து பேர் அர்ச்சனை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அர்ச்சகரே என்ன பண்ணுறாரு, இவருடைய நட்சத்திரம் பேரை சொல்கிறாங்க. பேரை சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மனைவியோட பேரை சொல்ல வர்றார். அவர் அப்படியே திரும்பி போயிட்டார். அப்போது அவர்கிட்ட திருப்பி அர்ச்சகர்கிட்ட கூப்பிட்டு, என்னங்க என் பேர் சொன்னீங்க மனைவி பேர் சொல்லையா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்துட்டுருக்காங்க, 4 வருஷமாக நான் பார்த்துட்டுருக்கேன், ஒரு நாள் தவறாது வருவாங்க, உங்கள் பேரில் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, உங்களுடைய உத்தியோகத்துக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சிரமப்படுறாரு, அவர் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு வரணும், அவருடைய போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லி தினம் தினம் வேண்டிப்பாங்க. நானும் பார்த்துட்டேன், அடி பிரதட்சிணம் ஒவ்வொரு அடியாக வச்சு பிரதட்சிணம் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாத சாப்பிடாத விரதம் இருந்து உங்களுக்காக வேண்டிப்பாங்க, ராகு காலை பூஜை பண்ணுவாங்க, வர சுமாசினிகளுக்கெல்லாம் ஜாக்கெட் பிட்டு கொடுத்து அவள் காலில் எல்லாம் நமஸ்காரம் வாங்குவாள், அவளுடைய பேரை நானே ஒரு தடவை உங்கள் பேர் சொல்கிறேன், வேண்டாம் அவர் நன்னாக இருந்தால் நாங்கள் நன்னாக இருப்போம்னு சொல்லி அவள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவாள், அதனால் உங்கள் பேரே எனக்கு மனப்பாடமாயிடுது அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு சொன்ன உடனே உடனே அபிஷேகத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா. அவள் விரதம் இருந்து நானே சொல்லியிருக்கேன், அம்மா உடம்பு முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கடுமையாக இருந்து ஜெபித்து வழிபட்டா அதோடைய பலன்கள் உங்களுக்கு பாருங்கள் போஸ்டிங் கிடச்சிச்சின்னு சொன்னோடனே ஒரு கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, மனசார அந்த சுவாமியை வேண்டார். வேண்டதுக்கப்புறம் அவரும் பிரதட்சிணம் பண்ணி முடித்தோடனே வீட்டுக்கு வந்து சொல்கிறார், என்னை மன்னிச்சிட்டு நான் வந்து உன்னை என்னமோன்னு நினச்சிட்டேன், நான் இத்தனை நாள் வந்து நீ கும்பிடுற சுவாமி கும்பிடுற அப்படின்னு நினச்சிட்டேன், ஆனால் இத்தனை நாள் நீ எனக்காக வேண்டியிருக்க, எனக்குரிய ஒரு பலத்தை கொடுக்கறதுக்காக நீ இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு இன்னொருத்தர் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, நான் உன்னை புரிஞ்சுக்கல, இனிமே இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், நீ நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கேன்னு சொன்னேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் அப்போது நடக்கும்போது நமக்கு தெரியாது புரியாது. நிறையா பேர் பார்த்துட்டேன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காவ, எப்போ பார்த்தாலும் என்ன தொல்லை கொடுத்துட்டே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பாசம் இல்லையே தான் தொந்தரவு கொடுக்கவே மாட்டா இல்லையா. இந்த மாதிரி நிறையா கணவர் மனைவிக்கோ மனைவி கணவருக்கோ நிறையா விஷயங்கள் ஏற்பட்டிருக்கோம், நம்மளும் தப்பு பண்ணி நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், கோவப்பட்டு பேசியிருப்போம் இல்லையா. அதை மறந்துட்டு ஒற்றுமையாக இருக்கும்போது இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இது போன்ற விஷயங்கள் நிறையா பேர்த்துட்டு நடக்கும், அது மாற்றங்களை எதிர்பார்த்து இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும்.